ஹாய் ஆல், காரசாரமான ஆட்டு மூளை பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டு மூளையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கடுகு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே. இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலாவை எல்லா கறி வகைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா போட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. அந்த மசாலா நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும், அந்தளவுக்கு நல்லா கிளறுங்க. மசாலா நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுமே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிரெயின் அதில் சேர்த்துக்கலாம். பிரெயினை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூட மசாலாவில் ஏன்னா உப்பு இருக்காது, ஸோ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பிரெயின்லேயும் உப்பு சேர்த்துருக்கோன்றதால உப்போடைய அளவு பாதி பாதி தான். மசாலா சேர்க்கும்போது பாதி அளவும், வேக வைக்கும்போது பாதி அளவும் சேர்த்துக்கணும். பிரெயின் சேர்த்ததுக்கப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. ஸோ 5 to 7 minutes நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதை அடி பிடிக்கக்கூடாது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். டைம் ஆக ஆக நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணும்போது சைடில் ஃபுல்லாக நுரைச்சிட்டு வரோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் நுரைச்சிட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் கிளறினாவே போதும். அவ்வளோதான், நம்மளுடைய பிரெயின் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டு மூளையை முழுசாக சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பொடி மாஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கும் நிறைய டேஸ்ட் வித்தியாசம் இருக்குது. வெறும் சாதத்தில் ரசம் ஊற்றி இதை சைட் டிஷ்ஷாக மட்டும் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.